திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தாலுக்கு கீழச்சேரி சீக்ரெட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மாணவி 12வது கிளாஸில் படிக்கும் மாணவியோட சூசைட் சம்பந்தமாக இன்னைக்கு செயின்ட் ஆன்ஸ் ஹோம் அதாவது அரசு உதவி பெறக்கூடிய செயின்ட் ஆன்ஸ் ஹோமில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆய்வு செஞ்சேன். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இட்ஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் கவனத்துக்கு வந்ததுக்கு உடனேயே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் டிஐஜி முதலான உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அதில் தற்போது சிபிசிஐடி துறைக்கு இந்த வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த சிபிசிஐடிக்கு துறைக்கு இந்த வழக்கு மாற்றம் செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் மிகவும் இட் இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். அது துறை ரீதியாக ஆய்வு நடந்து வருகிறது. இதை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சார்பாக அனைத்து ஒத்துழைப்பும் சிபிசிஐடிக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. எங்களோட அதிகாரிகளும் காலையிலிருந்து இங்கே இருக்கிறார்கள். ஸோ இந்த துறை சார்ந்த ஆய்வு தற்போது நடந்து வருகிறது. சார், இந்த விசாரணை வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குமா இல்லை கள்ளக்குறிச்சி மாதிரி வந்து சஸ்பென்ஸாக பண்ணிட்டு நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறைக்க பார்க்குறீங்க? இல்லை, எதுவுமே மறைக்க பார்க்கறது இல்லைங்க. டிரான்ஸ்பரண்டாக சிபிசிஐடிக்கு அதனால தான் உடனுக்குடனே சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த துறை சார்பாக வழக்கு எடுத்திருக்கிறாங்க. இது டீட்டெயில்டான இன்வெஸ்டிகேஷன், பர்ஃபெக்டான இன்வெஸ்டிகேஷன் என்ஷூர் பண்ணுவாங்க. மாவட்ட நிர்வாகம் காலையில் நடந்த சம்பவத்துக்கு மாவட்ட ஆட்சியர் தற்போது வந்திருக்கிறாரு, இந்த காலதாமதம் கொண்டாடுறாங்க? இல்லை, காலதாமதம் இல்லைங்க. பல்வேறு அதிகாரிகள், இப்போ சார் ஆட்சியர், சப் கலெக்டர் காலையில் இருந்து தாசில்தார் ஸ்போர்ட்டில் இருந்தாங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்போர்ட்டில் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு அதிகாரிகளும் அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டோட இன்சிடெண்ட்டை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு காலையில் இருந்த அதிகாரிகள். இல்லை, காரணம் போலீஸிலிருந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் வரும்போது அது ஹேங்கிங் பாடி ஹேங்கிங் பொசிஷனில் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து இப்போ தற்போது சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டு சிபிசிஐடி தான் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வின் அடிப்படையில் அப்பப்போ அந்தந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விவரங்கள், ஆய்வின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விவரங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதுதான் அந்த விசாரணையோட ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அதுக்கு போதுமான விவரங்கள் உங்கள் பத்திரிகையாளருக்கும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு. மாணவியின் பிரேதத்தை வாங்கிறதுக்கு பெற்றோர் ஒப்புக்கொண்டிருக்காங்களா?